சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தலைமை ஆசிரியர் மகன் எப்படி அமைச்சரானார், பொன்முடியின் பின்னணி என்ன, எதனால் தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு? விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருக்கிற டி அடையார் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் பொன்முடி. இவருடைய தந்தை கந்தசாமி ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்காரு. தாயார் மரகதம் ஸ்கூல் டீச்சர். இதனால தான் தங்களுடைய மூத்த பிள்ளையான பொன்முடிய அந்த காலத்திலேயே டபுள் டிகிரி படிக்க வச்சிருந்திருக்காங்க. பொன்முடியும் படிப்பில் கெட்டிக்காரர் அப்படிங்கிறதுனால எம்ஏ, பிஎட், எம்ஃபில், பிஹெச்டின்னு பல பட்ட படிப்புகளை படித்து கல்லூரி விரிவுரையாளராக 15 ஆண்டுகாலம் பணியாற்றினார். திராவிடர் கழகம் மேடைகளில் பேசி வந்த பொன்முடி தன்னை ஒரு நாத்திகராக அடையாளப்படுத்திக்கிட்டார். தேர்தல் அரசியலில் பங்கேற்காத திராவிட கழகத்தில் இருந்தால் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்துவிடும் அப்படின்னு திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆனார். பொன்முடியின் படிப்பும் அவருடைய துணிச்சலான கணீர் பேச்சும் கருணாநிதியை ரொம்பவே ஈர்த்தது. செஞ்சி ராமச்சந்திரனுக்கு போட்டியா பொன்முடிக்கு எம்எல்ஏ சீட், அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார். வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த பொன்முடிக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்தார் கருணாநிதி. செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவிலிருந்து வெளியேறி வைகோ தலைமையிலான மதிமுகவுக்கு சென்றதற்கு கூட பொன்முடி தான் காரணம்னு சொல்லப்படுது. கட்சியில் தனக்கு எதிரானவர்களை ஓரங்கட்டி தனிக்காட்டு ராஜாவாக வலம் வந்தாராம் பொன்முடி. சட்டசபையில் அடங்காத காளையாக அலறல் குரலோடு பேசி ஜெயலலிதாவையே நேருக்கு நேர் எதிர்த்தாரு பொன்முடி. கருணாநிதியும் ஸ்டாலினும் பொன்முடியை கொண்டாட தொடங்கினாங்க. தலைமையிடம் ஒரு நல்ல நெருக்கம் கிடைச்சது. தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தார் பொன்முடி. கடந்த காலங்களில் பரிந்துரை சிபாரிசுன்னு போகிறவங்களை ஏகத்துக்கும் ஒருமையில் பேசி கடுகடுப்பும் காட்டுவார். இதனாலேயே கட்சிக்காரர்கள் பொன்முடியின் ரூம் பக்கம் கூட போக மாட்டாங்களாம். அதே மாதிரி பேச்சிலும் நக்கல் நையாண்டி இருக்கும். சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, கனிம வளத்துறை, உயர்கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளை திமுக ஆட்சி காலங்களில் அவர் வகிச்சிருக்கார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ரெசிடென்சியல் ஸ்கூல்னு பல கல்வி நிறுவனங்களை பொன்முடி குடும்பத்தினர் நிர்வகித்தும் வர்றாங்க. இந்த நிலையில தான் கடந்த 2006லிருந்து 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தார். அப்போது வருமானத்துக்கு அதிகமாக 1,73,00,000 அளவுக்கு சொத்து குவித்ததா பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 2011ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரமூர்த்தி இந்த வழக்கில் பொன்முடி மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லி ரெண்டு பேரையும் விடுதலை செய்தார். இந்த தீர்ப்பு கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நிலுவையில் தான் இருந்துச்சு. இந்த நிலையில தான் வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தார். இந்த நிலையில தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதே மாதிரி இருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதோடு பொன்முடி மனைவி விசாலாட்சி மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்களுக்கு தண்டனை நிறுத்தியும் வைக்கப்படுது. இந்த 30 நாட்களுக்கு பின்னர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் பொன்முடி சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஏற்கனவே தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இருந்த போதிலும் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிச்சிட்ருக்காரு. தற்போது பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்திருக்காரு. 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு 6 ஆண்டுகள் தேர்தலிலும் பொன்முடியால் போட்டியிட முடியாது. 2002ல் தொடங்கிய வழக்கு 2023ல்
பொன்முடியின் அரசியல் வாழ்வுக்கு முடிவுரையை எழுதியிருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.